ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஜானர்ல பாக்குறோம் அவரை. ப்ரோ எல்லாரும் இப்படி வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹீரோ ஹீரோவா நடிச்சிருக்காரு. இருங்க ஐயா, பொறுமையா கேளுங்க. பொறுமையா பண்ணுங்க. இருந்துச்சு எனக்கு பாக்கும்போது. ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோவா நடிச்சிருக்காரு. ரொம்ப தடங்களுக்கு அப்புறம் இந்த மூவி ரிலீஸ் ஆச்சு. நிறைய தடங்களுக்கு அப்புறம் வந்திருக்கு இல்லையா படங்க? எப்படி பாக்குறீங்க? நிறைய தியேட்டர்ஸ் கொடுக்கல, புது மூவி புது டீம், அதனால. பட் படம் வந்து சின்ன டெபியூ, கம்மி கொடுத்த பட்ஜெட்டில் அவங்களால எவ்வளோ முடியுமோ எல்லோரும் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ மாஸ்டர் ஒரு 8 நிமிஷம் பெர்ஃபார்மன்ஸில் பார்த்துருப்போம். ஃபுல் லென்த்தாக ஒரு மூவியில் பார்க்கறது தான் ஃபர்ஸ்ட் டைம், செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி எடுத்தோடனே ஒரு ஹாரர், அவர் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டான்ஸ் காமெடி, அது எதுவுமே இல்லை இந்த படத்தில். ஒரு புது சாண்டி மாஸ்டர் புது சாண்டி ஹீரோவாக இருக்கார். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டரில் வந்து பாருங்கள். எனக்கே யாரோ மாதிரி இருந்தது, எனக்கே டவுட்ஃபுல்லா இருந்தது. ரொமான்ஸ் சீன் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே டிஃபரெண்டா தான் இருந்தது. ரொமான்ஸ் சீன் பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆச்சு? எனர்ஜி நல்லா தான் இருந்துச்சு. வேற ஒரு ஹீரோ நினைச்சு பார்க்க வேண்டியதான். நீங்க இது இப்போ யதார்த்தமான கதைகள் தானே மக்களுக்கு பிடிக்குது. ஸோ அந்த மாதிரியான ஆடியன்ஸை கண்டிப்பாக இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணும். அது எங்களுக்கு கிடைச்ச ஒரு பிக்கஸ்ட் பூன் இந்த படத்துக்கு. அவர் வந்தது வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா சாரும் கதை கேட்டுட்டு ஓகே பண்ணாங்க. ஸோ அவர் கதை கேட்டுட்டு இது ஓகே பண்ணாங்கன்றதே எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். ஓகே, அப்போ படத்தில் ஏதோ நாங்கள் ஸ்டெப் வச்சிருக்கனால தான் சார் ஓகே பண்ணியிருக்காரு. ஸோ சார் வந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப ஹாப்பி. அவரோட சேர்ந்து ஒரு மாஸ்டர் அவருக்கு நிறைய ஷார்ட்ஸ் இல்லைனாலும் அவர் வந்தது தான் இந்த படத்தை ஒரு அப்ளிக் ரொம்ப பண்ணியிருக்காரு. கண்டிப்பா எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. நான் வந்து ஒரு 3 நாளா அப்படியே வந்து ஒரு போர்டு எக்ஸாம் கூட பயங்கரமான ஒரு பயத்துல இருந்தேன். இன்னைக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ், எல்லாரும் ஃபேமிலியா அவங்க என்ஜாய் பண்ணும்போது வந்து எங்களுக்கு ஹாப்பி. அந்த ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம் மக்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்றதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இல்லை கண்டிப்பாக, ஏன்னா இது பார்த்தா வந்து நெகட்டிவ் ஷேட் தான் நிறைய இருக்கும் என் மேலே. அதனால் கண்டிப்பாக நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி அதில் இருக்க வாய்ப்பு உண்டு. அப்படி தான் லாஸ்ட்டில் வந்து வரும் ஆக்சுவலாக. அதனால் அதுதான் தோணும் எல்லாருக்கும். இப்போ வில்லனாக கரெக்டாக இருப்பானே, இந்த மூஞ்சி வில்ல மூஞ்சாக இருக்குன்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆனால் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள், பார்த்து சொல்லுங்கள். ஏன்னா தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூப்பா. சாண்டி மாஸ்டர் முதல் முறையாக ஹீரோவாக நடிச்சிருக்காரு, எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்தா அவருக்கு? நல்லா இருக்கு. ஹீரோவா இருக்கிறது நல்லா இருக்கு. ஒரு ஹாரர் படம் மாதிரி இருக்கா? ஆமா கண்டிப்பா. படத்துல பியூசியம் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு. காமெடி எல்லாம் எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க? காமெடி பெருசா இல்ல, ஹாரர் ஃபிலிம் தான். கிளைமாக்ஸ் வந்து பிடிச்சிருக்கா? பிடிச்சது. போர் அடிக்காம, போர்லாம் அடிக்கலாம், நல்லா இருக்கு. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? ஆமா. சாண்டி மாஸ்டர் புதுசாக நடிச்சிருக்காரு, இதுக்கப்புறம் அவர் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சிருங்க. அவ்வளவுதாங்க, பயங்கரமா இருந்துச்சு. அடுத்தடுத்த ஒரு படம் கண்டிப்பா உங்களுக்கே தெரியும் த்ரில்லிங்கா இருக்கு. நீங்க பார்த்து நீங்களே சொல்லுங்க. கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்காங்க, நீங்க பார்த்ததை விட நீங்க வேற மாதிரி இருக்காங்க. நீங்க பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும். இன்ட்ரெஸ்டிங்காக போகும், கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஆமாம், எங்ககிட்ட ஜாலியாக இருப்பாங்க, இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க. கண்டிப்பா.